Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. பாய்ஸ் படத்தில் அடிக்கிறப்பே அவர் திருமண மாணவர் தான். ஒரு 4 வருஷம் அவருடைய முதல் திருமண வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிருது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் சிங்கிளாக தான் இருந்தார். நிறைய நடிகைகளோட அவரை பற்றி கிசு கிசு பேசப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிந்தி ஸ்டாருடைய பொண்ணோட லிவிங் டுகெதர்ல இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பர்பஸாக பண்ணாரா இல்லையான்னு தெரியல. இவரே அதிதிமிகவும் சேர்ந்து வெளியில் போகிறத போட்டுருந்தாங்க. நாங்கள் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரியாக தான் முதல்ல சொல்லுவாங்க. இந்த சினிமா காலங்காலமாக சினிமா கப்புள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு கோயிலில் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நம்ம சோர்ஸில் விசாரித்து பார்க்குறப்பையும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சித்தார்த்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு ஆகும் இப்போ நெருக்கி. ஆனால் பார்த்தா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அவட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. ஒரு பெரிய பிரபல நடிகையினுடைய பொண்ணு அவர் மேலே ரொம்ப கிரேஸாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லாம் தெரியும், நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. ஒரு டைமில் வந்துட்டு சமந்தா மகாநதினு ஒரு படத்தில் நடித்தாங்க. சித்தார்த்தோடு வந்துட்டு ஒரு காதல் இருந்ததாக ஒரு செய்தி உலா வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை? சமந்தாவினுடைய முதல் காதல், முதல் காதல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இப்போ இருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் அப்போ அரசியல்லாம் கிடையாது, அவங்க அப்போ அரசியல் இருந்தார். அப்போ இவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சித்தார்த்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் லட்டுலாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சில பேர் வேத்தரிசலில் கொண்டாடுறாங்க, சில பேர் சந்தோஷத்தில் கொண்டாடுறாங்க. ஆயிடுச்சா இல்லையா சோசியல் மீடியாவில்? ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த விதமான வாய் திறக்கவே இல்லை. ஆல்ரெடி சித்தார்த்தை பார்த்தீங்கன்னா மணிரத்னுடைய உதவியாளராக இருந்தார். அப்புறம் பாய்ஸ் படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்போ அந்த பாய்ஸ் படத்தில் அடிக்கிறப்பே அவர் திருமணமானவர் தான். ஒரு 4 வருஷம் அவருடைய முதல் திருமண வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிருது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் சிங்கிளாக தான் இருந்தார். நிறையா நடிகைகளோட அவரை பற்றி கிசு கிசு பேசப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிந்தி ஸ்டாருடைய பொண்ணோட லிவிங் டுகெதரில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறையா அவரை பற்றி பேசிட்டு, சமீப காலமாக இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக போகிற ஃபோட்டோஸ் இவரே போட்டுட்டு இருந்தார். பர்பஸாக பண்ணாரா இல்லையான்னு தெரியல. இவரே அதிதிமிகவும் சேர்ந்து வெளியில் போகிறத போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரியாக தான் முதல்ல சொல்லுவாங்க. இந்த சினிமா காலங்காலமாக சினிமா கப்புள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு கோயிலில் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நம்ம சோர்ஸில் விசாரித்து பார்க்குறப்பையும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு உடனே அனௌன்ஸ் பண்ண வேணாம், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது முடிச்சுட்டு சொல்லலாம். இப்போ சித்தார்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சினிமா அடிய நடிகைகள் திருமணம் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நடிகருக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஈஸியாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நடிகைகள் என்ன செய்வாங்கன்னா அதை கொஞ்சம் மறைச்சி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் மார்க்கெட்டு டவுன் ஆகிற வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அதை வச்சுருக்காங்க. இப்போ திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் அவங்க ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. மற்ற சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க, ஒரு கோயிலில் திருமணம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் வருது. சார் இப்போது சித்தார்த்தனுடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய கிசுகிசுகள் அவர் மேலே இருந்துகிட்டே உண்டு. அவரை வந்துட்டு சொல்லப்போனால் வந்துட்டு அவர் இன்னும் உச்சத்தை தொட்டிருந்தாருன்னா அவர் நவீன கமலாசன் கூட நிறைய பேர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? எப்படி அவர் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது? இல்லை கிசுகிசு அவருக்கு வந்து தமிழ் படம் பண்ணுறாரு. ஷார்ட் டைமில் தமிழ் படம், தெலுங்கு படம், ஹிந்தி படங்கள்லாம் பண்ணுறாரு. அவர் பெரிய ஒரு அப்போ பார்த்தீங்கன்னா சித்தார்த்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு ஆகும் இப்போ நெருக்கி. ஆனால் பார்த்தா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அவட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. ஒரு பெரிய பிரபல நடிகையினுடைய பொண்ணு அவர் மேலே ரொம்ப கிரேஸாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லாம் தெரியும், நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசன் அளவுக்கு வந்திருக்க மாதிரியெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியாது. அவர் கமலுடைய உயரம் வேறு, அவருடைய திறமை வேறு, அவருடைய அழகு வேறு, அவர் உயரம் வேறு, அவருடைய சாதனைகள்லாம் வேறு. இவர் ஒரு இன்னொரு குட்டி கார்த்திக் மாதிரி வேணால் வந்திருப்பார். பழைய கார்த்திக் ஒரு ப்ளே பாய் கார்த்திக் மாதிரி வேணால் வந்திருக்கலாம். நிறையா கிசுகிசுகள் அடிப்பட்டு இவர் சிங்கிளாக இருந்ததுனால இவர் மேலே நிறைய கிசுகிசுகள் இருந்துச்சு, அது ஒன்றும் மறுத்துக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வந்து அதிதி சித்தார்த் காம்பினேஷன் வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு அதுக்கு ஒரு
ஒரு புஸ்தா வைக்கிற மாதிரி ஒரு ஒரு மேட்டர் நடந்திருக்கு இப்போ. சார், ஆனால் இவர் ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு மனிதர், அது எந்த அளவுக்கு உண்மையான நமக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இந்த லவ்வர் படம்லாம் வந்ததில்ல, இந்த மணிகண்டன் கதாபாத்திரம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும். ஆல்மோஸ்ட் இவர் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையாக இல்லை? இவர் இந்த எல்லா கிராஃப்ட்டும் வேலை பார்த்துட்டு சினிமாவெலாம் நடிக்க வந்தவர், ரச்சனாட்ரா மணிரத்னம் அவர்கள்டிருந்து. அப்புறம் எல்லா கிராஃப்டும் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு எல்லா பாடக்கூடிய அளவு இப்போ சமீபத்தில் டப்பிங்லாம் கூட பண்ணார். அந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு டெக்னீஷியன். அதுக்கு பிறகு தான் நடிக்கிறார். அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு கதை சொல்ல போகிறீங்கன்னு வச்சுங்களா, ஒரு புதுசாக நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே ஒருத்தர் கதை சொன்ன போகிறாரா, பாதிலேயே எந்திரிச்சு போயிட்டாரோ, மொக்கையான ஒரு கதை சொல்லியிருக்காப்ல, போய் இந்த கதையில் இந்த லாஜிக்கே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காப்ல. அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு நாலேஜபிள் மணிகண்டன் சொன்னதுனால சொல்கிறேன். மணிகண்டன் இன்றைக்கி செலக்ட் பண்ணுற கதையெல்லாம் நான் பார்த்துருக்கோம். அவர் ஒரு பேசிக்காக ரைட்டராக இருக்கிறதுனால அவருடைய கதையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மெனக்கட்டு எடுக்கிறார். ஒரு கதை இந்த கதை ஓடும் ஓடாங்கிற ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சு அவர் அட்டன் பண்ணுறாரு. அந்த மாதிரி சித்தார்த்துக்கும் ஓரளவுக்கு அந்த கதை நாலேஜ் இருக்கும், செலக்ட் பண்ணக்கூடிய கதை நாலேஜ் இருக்குது. அதனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். வெளியே அவர் மற்றபடி பொதுவான விஷயங்களுக்கு பேசுகிறாரு, சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தொடர்ந்து போல்டாகவே வந்து எதிர்த்து பேசுகிறாரு. அப்படிங்கும் போது அவர் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தானே செய்வாங்க. ஒருவேளை அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்பி விட்டுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அவர் நிறைய இடங்களில் வந்துட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாரு. அரசாங்கம் நான் சொல்கிறது வந்துட்டு பிஜேபி மாதிரியான கட்சிகளுக்கு எதிராகவே டைரெக்டாக பேசும்போது பின்னடைவுகள்னு வந்துட்டு ஒரு கலைஞனுக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனால் இருந்தாலும் அதை தாண்டி அவர் பண்ணுறதுனுடைய நிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு பெருசாக இல்லாததுனால அவர் இப்படி பண்ணுறாருன்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு வந்துட்டு இவர் விஜய் அஜித்தாக இருந்தால் இப்படி பேச மாட்டாருங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு. நீங்கள் இதை எப்படி? இல்லை, விஜய் அஜித்தாக இருக்கட்டும், நடிகர் நடிகா இல்லை, சாதாரண காமன் மேனே இன்னைக்கு நாட்டில் பேச முடியாது. ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி இடமையில் இருக்குது. ஒரு பத்திரிகையாளர்லாம் இப்போ நீங்கள் சித்திகாப்பான்ற ஒரு கேரளா சேர்ந்த பத்திரிகையாளர்லாம் பல மாதமாக ஒன்றும் ஜாமீன் கிடைக்காம இருக்கார் ஒரு கவரிங் போனதுனால. இப்படி நிறையா இன்றைக்கி காமன் மேனே இன்றைக்கி பொது வெளியில் வந்து பேச முடியாத சூழ்நிலை இருக்கப்ப ஒரு செலிபிரிட்டியாக தைரியமாக பேசுகிறாருன்னு முதல்ல அது நம்ம வரவேற்கணும். அந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பார். இன்றைக்கி சித்தார்த்த வந்து தமிழ் படத்தில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெலுங்கில் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, ஹிந்தியில் ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குது. இவர் படம் தமிழ் தெலுங்குலேயும் பிஸ்னஸ் ஆகக்கூடிய படமாக இருக்குது. அதனால தான் இப்போ படங்கள் வந்து ரெண்டுமே பண்ணுறாங்க. பேன் இண்டியா மூவி ஸ்டார்னால் எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்து தான், ஏன்னா எல்லாத்துக்குமே ஓப்பனிங் இருக்குது. எல்லாரும் ஓரளவுக்கு அது ஹிந்தியில் ஓரளவுக்கு தெரியப்பட்ட முகமாக சித்தார்த் இருக்கிறார். இந்த பேன் இண்டியா மூவின்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் நடிகர்கள் நடிகர்கள்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே பேன் இண்டியா ஆக்டர்னா சித்தார்த் தான். ஏன்னா மூணு மொழியிலையும் நடிக்கிறாரு, மூணு மொழியும் ஓரளவுக்கு சக்ஸஸும் கொடுத்துருக்கிறார். கூட அவருக்கு அந்த மொழிகளும் நல்லா மொழிகள் நல்லா தெரியுது, பாடுறாரு, டப்பிங் பண்ணுறாரு, பேசிக்காக அந்த ஸ்கிரிப்ட் ஒரு நாலேஜ் இருக்குது, எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் நல்லா இருக்காரு. இதெல்லாம் சர்ச்சைகள் வந்து இவர் மேலே இவர் எதிர்த்து பேசுகிறாரு இல்லையா, அதனால கூட இவர் மேலே ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து வரலாம். அது குறிப்பிட்டே இவரை கார்னர் பண்ணிக்கூடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் நிறைய இடங்களில் சமூகம் சார்ந்தும் வந்துட்டு இவர் இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிற மாதிரியான ஒரு பிம்பமும் இவர் மேலே நிறைய நேரங்களில் திணிக்கப்படுது சார். இல்லை, அந்த ஒரு கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டு அது கம்யூனிட்டிக்கு எதிர்த்தா பேசுகிறார். அதான் சொல்கிறேன், இப்போ பெரும்பாலும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு போது இப்போ அந்த தரப்புலேருந்தே இவருக்கு வந்துட்டு நிறைய பிளாக் கிளாஷ்லாம் வர மாதிரியான ஒரு டிஎம் கிருஷ்ணா இருக்கார் சமீபத்தில், அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. கர்நாடக சங்கீத விதமான அவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, அதை எதிர்த்து பெரிய அளவில் அந்த சபாவில் இருக்கக்கூடியவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த மாதிரி அதே கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டு அந்த கம்யூனிட்டி நடக்கக்கூடிய நிறை குறைகளை பேசுகிறாரு. அந்த கம்யூனிட்டி ஆட்கள் எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்காங்க, அதை எதிர்த்து பேசுகிறாரு. சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாரு, ஜல்லிக்கட்டாருன்னு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாரு. அதுவே அது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்கு. ஓ, அதுலேருந்து வந்து நம்ம குரல் கொடுக்குறாரே, அப்போ இவர் பாருங்கள் ஒரு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. நம்மகிட்டருந்தே நீ போய் பேசுகிறியா அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்தும் ஒரு எதிர்ப்பு இருக்குது. இப்போ அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் இருக்கார், மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடிங்கிற மாதிரி இவருக்கு அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இவர் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க சில பேர். இவர் வந்து வந்து வேறு ஏதோ காரணத்துக்காக பேசுகிறாரு, இவர் உள்நோக்கத்தோடு பேசுகிறார், பின்னாடி அரசியலுக்கு வர போகிறாரு. அரசியலுக்கு வர்றாரா இல்லையா, உள்நோக்கம் இருக்காது என்ன விஷயம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையிற்கு முதல்ல குரல் கொடுக்குறாருல, அதுக்கு முதல்ல நம்ம வரவேற்றுருவோம், அதுக்கு முதல்ல பாராட்டிடுவோம், அதுக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனையை அவர் தான் பார்க்குறாரு. சரி, இப்போ சித்தார்த்தை பற்றி பார்க்கும்போது ஒரு டைமில் வந்துட்டு சமந்தா மகாநதினு ஒரு படத்தில் நடித்தாங்க, அதில் வந்து சாவித்ரி அவர்கள் ரொம்ப கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு ஒரு லைக் ஜெமினிநேசன் அவர்களால் வந்துட்டு அவங்க இறந்த மாதிரியான அந்த கதையில் ஒரு சித்தரிப்பு இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க, இப்போ எனக்கும் இப்படி ஒரு காதல் இருந்தது, அந்த காதல் நீண்டுக்கிட்டு போயிருந்தது அப்படின்னா என் முடிவும் இப்படி தான் இருந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு பதிவு போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க சித்தார்த்தோடு வந்துட்டு ஒரு காதல் இருந்ததாக ஒரு செய்தி உலா வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை? சமந்தாவினுடைய முதல் காதல், முதல் காதல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இப்போ இருக்காரு, இப்போ இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் அப்போ அரசியல்லாம் கிடையாது, அவங்க அப்போ அரசியலில் இருந்தார். அப்போ இவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது.
அதுமாதிரி நிறைய பேர் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அந்த ஒருவேளை அந்த காதல் தான் அவங்க சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓ, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட சொல்லியிருக்கலாம். ஆமாம், அவங்க தான் முதல் காதல். அப்போ நான் வந்து சின்ன சின்ன மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சமந்தா. இவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்து வீட்டில் அப்பாவுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தார். அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதியார், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தது. ஒருவேளை சமந்தா கோடிட்டு காமிச்சிருக்கிற காதல் எனக்கு தெரிஞ்சு அந்த காதலாக இருக்கும். பல வாரத்தில் அப்போ அவங்க இருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன மாடல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, விளம்பர படங்கள்லாம் அடிச்சிருந்தாங்க. அப்போ இவங்க நட்பாக இருந்தாங்க. ஒருவேளை அந்த காதலை தான் அவங்க சொல்லியிருப்பாங்களோன்று ஒரு சந்தேகம். அப்போ அது சித்தார்த்த இல்லை. அப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றிய விஷயமா இருக்கலாம். இருக்கலாம், இருக்கலாம், இருக்கு. அந்த காதலாக தான் இருக்கும். வேற அந்த அந்த நேரங்களில் டூ இயர்லி அவங்க வர்றதுக்கு, சினிமாவுக்கு வர்றதுக்கு ரொம்பக்கு முன்னாடி முதல் காதல் தானே அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் அந்த காதலை மென்ஷன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். அதாவது நீங்கள் சொன்னது வந்துட்டு பல கதவுகள் திறக்கும் நினைக்கிறேன். யார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு. சுவாரஸ்யமான தகவல் ஹாலிடேஸ் கால் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.